வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் வேஸ்ட் ஒயர் வச்சு இந்த மாதிரி சின்ன ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சிக்ஸ் லைன்ஸ் வர மாதிரி நம்ம ப்ளஸ் போட்டு வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. அதே போல் இங்கேயும் சிக்ஸ் லைன்ஸ். இந்த மாதிரி ப்ளஸ் டிசைனில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இந்த வயரை உள்ள எந்த டிசைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு முந்த 1, 3, 3, 6. அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம வயரை சொருகி வச்சுக்கணும். வயர் நம்ம அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னக்குட்டி அந்த வயரை சொருகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதை சொருகிட்டேன், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளேருந்து நம்ம வெளியே அந்த வயரை கொண்டுறணும். கொண்டு வந்து இப்படி 1, 2, 3 இந்த ஃப்ளாரில் இப்படி கொண்டுறணும். இது நம்ம பூவுக்கு மேலே தான் சொருகிறோம், அதனால் இப்படி இருக்கும். மறுபடியும் இங்கேருந்து தள்ளி 1, 2, 3 இந்த இடத்துல நம்ம கொண்டுறணும். இப்படி உள்ளே விட்டு வெளியெடுக்கணும். வெளியெடுத்துட்டு இப்படி வயரை டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே நம்ம கொண்டு வந்தோமோ அங்கேயே நம்ம உள்ளே விட்டு வெளியெடுக்கணும். எடுத்துட்டோம், திரும்ப இதுக்கு பக்கத்தில் இங்கே வரும். 1, 2, 3 மேலே இப்படி கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறோம். உள்ளே நமக்கு இப்படி இருக்கும். எடுத்து திரும்ப 1, 2, 3 இது இந்த டிசைனில் எந்த டிசைன்னாலும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு விருப்பம் போல் உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை நீங்கள் போடலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டிசைன்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும் அதை நீங்கள் போடலாம். போட்டுட்டு அதை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 9445206602. இந்த ஒயர் கொஞ்சம் உள்ளே நல்லா நீளமாக சொருகி விட்டுக்கோங்க, இல்லைன்னா எப்படி எடுத்து வந்துடும். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நீளமாக சொருகி விட்டுக்கணும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதை நம்ம நீளமாக சொருகி விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இப்போ வந்த மாதிரி வந்துடும். அதை நான் முன்னோட்டே சொல்கிறேன். இதை சொருகி விட்டுட்டு இப்போ நம்ம கிராஸில் கொண்டு வரணும். இந்த ரெண்டு பூ இருக்கு பார்த்திங்களா, சென்டர்லேருந்து 1, 2 இந்த பூவில் இப்படி கொண்டுறணும். வயர் சிறுசாயிருச்சுன்னா உள்ளே சொருகி விட்டு திரும்ப ரெண்டாவது வயர் நம்ம ஜாயின் பண்ணோம். திரும்ப இந்த ரெண்டு பூ இப்போ நமக்கு வயர் தீந்து போச்சு, வேறு வயர் தான் நம்ம எடுக்கணும். இந்த வயரை நம்ம இப்படி உள்ளே சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு அடுத்த வயர் நம்ம ஜாயின் பண்ணணும். உள்ளே சொருகி விடுறது அவ்வளோவா நீட்டாக தெரியாது, கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து சொருகி விட்டுக்கோங்க. நம்ம கூடையை முடிச்சுட்டு வயர் சொருகுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான். அது கொஞ்சம் கஷ்டந்தான் வீடியோவில் காமிக்கிறது. உள்ளே சொருகிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நமக்கு இந்த ரெண்டு லைன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வயர் எடுத்து சென்டர்லேருந்து கொண்டு வரணும். இந்த வயரையும் அதே போல் இங்கே சொருகி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கம் 2, இங்கே எப்படி 2, 2 விட்டு சொருகணுமோ அதே மாதிரி தான். இந்த பக்கமும் 2 பூ தள்ளி சொருகணும். அப்படி பின்னி கிடந்ததுன்னா வயரை நீங்கள் திரும்ப எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். திரும்பியும் கொண்டு வந்து இந்த பக்கம் 2 பூ அப்படி பின்னும்போது இப்படி மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃப்ளார் கொஞ்சம் ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். பார்க்குறதுக்கும் நல்ல பெரிய ஃப்ளாராக இருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஒயரை மட்டும் திருகல் கடந்ததுன்னா அதை எடுத்து விட்டுட்டு
அதுக்கப்புறமா போடுங்க திருகி கிடக்கு வர ஃப்ளார் நமக்கு ஒன்று போல் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இது க்ரீன் கலர் கூட அப்படிங்கிறதுனால இதில் நான் அந்த ஃப்ளாருக்கு ஒரு காம்பு மாதிரி சொருகி விடலான்னு நினச்சேன் க்ரீன் கலரில், பட் இது இதுவும் க்ரீன் கலருங்கிறதுனால நமக்கு அட்ராக்டிவாக இருக்காது. நீங்கள் வேறு கலரில் போட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. மீதமுள்ள ஒயரை நம்ம உள்ள இன்னொன்று கொஞ்சம் நல்லா சொருகி விடணும். ஒரு ரெண்டு பூ சொருகி விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளார் இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நான் சின்னதாக ஒரு பை மாதிரி, ஒரு கூடை மாதிரி, ஒரு துணிப்பை மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு நான் எப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஒயரை சுற்றி சுற்றி கொண்டு வந்தால் போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இடத்துல டேர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 அப்புறம் இங்கே டேன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேன் பண்ணி டேன் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பூ எப்படி போடுறதுங்கிறதுல சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சின்ன பூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு அந்த டேனிங் கரெக்டாக வந்துடும். இந்த டேனிங் பார்த்து கூட உங்களுக்கு இது தெரியலைன்னா இந்த டேனிங் பாருங்கள், இந்த பூவோட டேனிங் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் மறுபடியும் இங்கே டேன் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6 இந்த டேன் பண்ணும்போது இப்படியே மேலே சுற்றியும் நம்ம கொண்டு வரலாம். அப்படி இல்லை இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தனியாகவும் இதை இந்த டிசைன் நீங்கள் போடலாம். இதில் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 அதே மாதிரி அந்த 3, 3 வரும். சென்டரில் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் இந்த ப்ளூ கலர் ஒயரை சொருகி விட்டுருக்கேன். சும்மா உள்ளுக்குள்ள ஒரு 4-5 சுற்றி சுற்றிட்டோம்னா இதே போல் ஒரு சின்ன டிசைன் கிடச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு கூடையில் என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி 2-3 டிசைன்ஸ் போட்டு காமிச்சிக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் கூடையில் அழகழகாக போடலாம். இப்படி நீல பாகலையும் போடலாம், இந்த டைப்லேயும் போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி கொடுப்பேன். இப்படி நம்ம பூவை மறைக்காமலேயும் போடலாம். இதில் பாருங்கள், பூவுக்கு இடையில உள்ள கேப்பில் நான் போட்டிருப்பேன். இதுலேயும் அப்படி தான் போட்டிருப்பேன். இதில் பெரிய பூவாக போட்டிருக்கோம். இப்படி நமக்கு நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண டிசைன்ஸ்லாம் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். சீக்கிரமாக போட்டிங்கன்னா எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. 9445226602 இந்த நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்பி வைங்க. இந்த சின்ன பூவுக்கு 1, 2, 3, 4 லைன்ஸ் மட்டும் கணக்கெடுத்துக்கோங்க. கணக்கெடுத்துட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு மேலேருந்து அப்படியே கீழே கொண்டாங்க, திரும்ப கீழேருந்து மேலே கொண்டாங்க, இந்த பக்கமாக இந்த சைட்லேருந்து இங்கே கொண்டாங்க. அப்புறம் இதே போல் இது எப்படி போட்டோம் அதே மாதிரி போட்டு இந்த பக்கம் ஒரு பூ மட்டும், இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இப்படி 4 பக்கமும் 4 பூவை சுற்றி போட்டோம்னா சின்ன ஃப்ளார் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு கூடையை நல்லா அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். மீதமான வயர்ஸை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி வயர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், கட் பண்ண வயர்ஸ் 1 அடி 6 அடி இல்லைனா வேஸ்ட்டாக போகிற வயர்ஸ்லாம் நம்ம அழகாக இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். வயர் கூடை ஃப்ளவர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த கூடை, இந்த கூடையில் போட்டிருக்க பூ டிசைன் எல்லாமே இருக்கும். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க், சாரி வீடியோ, ஒன் ரோல் பாஸ்கட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லா பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் கூடை போடுறதை பற்றி. இந்த பூ க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இருக்கிற வயர்ஸ் வச்சு தான் நம்ம போட போகிறோம், அதனால் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.